வாழ்க வளமுடன் வளர்க வளமுடன் நம்பிக்கை எனும் பிடியில் நீ உறுதியாக இருக்கும் வரை வெற்றி எனும் அருவி உன் கரங்களில் தவழ்ந்து விளையாடும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி குரூப் எக்ஸாமுக்கான முக்கிய வினா விடைகள் ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் பயிற்றுவித்து கபிலர் பாடியது குறிஞ்சி பாட்டு பட்டினப்பாலை புறநகராற்றுப்படை ஆகிய நூல்கள் யாரை பற்றி பாடப்பட்டது கரிகால் சோழன் சங்க நூல்களுள் அகமா புறமா என சர்ச்சைக்குரிய நூல் நெடுநல் வாடை சங்க இலக்கியத்தில் எத்தனை பெண் புலவர்களின் பாடல்கள் இடம்பெற்றுள்ளன முப்பத்தி ஒன்று அதிக பாடல்களை எழுதியவர் இவற்றுள் அவ்வையார் அதியமானுக்கும் நெடுங்கிள்ளிக்கும் இடையேயான போரை தன் பாட்டுத் திறத்தால் தவித்தவர் அவ்வையார் குறுந்தொகையில் அற்றை திங்கள் என்ற பாடலில் எழுதியவர் அவ்வையார் பாரியின் மகள்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் அங்கவை சங்கவை கரிகால் சோழனின் மகள் ஆதிமந்தியார் ஆதிமந்தியாரின் கணவர் சேரமன்னன் ஆட்டணத்தி ஆதிமந்தியின் கதையை சேரதாண்டவம் என்ற தலைப்பில் கவிதை பாடியவர் பாரதிதாசன் ஆட்டனத்தி ஆட்டணத்தி ஆதிமந்தி என்ற படைப்பு கண்ணதாசனின் படைப்பு சேரமன்னன் சேரலாதனை பாடி அவனையே மணந்தவர் நர்செய்யினார் நர்செய்யினார் காக்கையை பற்றி பாடியதால் காக்கை பாடினியர் என அழைக்கப்பட்டார் தாய் தந்தை அரசன் மகன் ஆகியோரின் கடமைகளை பற்றி பாடியவர் பொன்முடியார் கணவனை தமையனை இழந்து மகனையும் போருக்கு அனுப்பிய தாயை பற்றி பாடியவர் ஒக்கூர் மாசாத்தியார் குடைவோலை முறை பற்றி குறிப்பிடும் நூல் அகனானூறு நேரம் மாறி அறிய நாளிகை வட்டியை பயன்படுத்துதல் இடம்பெறும் நூல் முல்லைப்பாட்டு கார்த்திகை தீபம் பற்றி குறிப்பிடப்படும் நூல் கார் நாற்பது கடையேழு வள்ளல்களுள் வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் சிறுபானாற்றுப்படை மௌரியர்கள் நந்தனர்கள் பற்றி கூறும் நூல் அகனானூறு உண்ணும் முன் காக்கைக்கு உணவளித்தல் பற்றி கூறும் நூல் பொறுநராற்றுப்படை பொன்னை உரைத்து மாற்று கூறும் நூல் ஆற்றுப்படை பாகர் பாகர்கள் யானையோடு பழகுதல் முல்லைப்பாட்டு காவிரி பூம்பட்டின துறைமுகத்திலிருந்து ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கூறும் செய்திகள் பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு திருக்குறள் நாலடியார் உள்ளிட்ட பன்னிரண்டு நீதி நூல்களும் ஆறு அகநூல்களும் கொண்ட தொகுப்பு பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள் தவிர ஏனைய பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் சங்க காலத்துக்கு பிற்பட்ட சங்கம் அறிவிய காலத்தை சார்ந்தது இந்திர விழா நடைபெறும் நாள் இருபத்தி எட்டு நாட்கள் இந்திர விழா நடைபெறும் நாட்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு பல்லவர்களின் ஆட்சி காலம் பக்தி காலம் பேயாழ்வார்கள் பூதத்தாழ்வார்கள் ஆழ்வார் ஆகியோரின் ஆகியோர் முதல் வாழ்வார்கள் ஆவார் பேயாழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் ஆகியோர் முதல் ஆழ்வார்கள் என அழைக்கப்படுபவர் அழைக்கப்படுகின்றனர் ஊழி முதல்வன் எனப்படுபவர் கண்ணபிரான் மழைக்கு அதிபதி என்று அழைக்கப்படுபவர் பர்ஜன் என் திருவாய்மொழி திருவாசிரியம் திருவிருத்தம் பெரிய திருவந்தாதி ஆகிய நூல்கள் வைணவ சதுர் வேகதங்கள் என அழைக்கப்படுகின்றன உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து கூறும் நூல் முதுமொழி காஞ்சி எழும்பை மாலையாக அணிந்து இறைவன் எழுந்தருளியுள்ள ஊர் திருவாரூர் திருவாரூர் கோவிலின் பெயர் பூங்கோயில் வேதம் அனைத்திற்கும் வித்து என புகழப்படும் நூல் திருப்பாவை தென்தமிழ் தெய்வப் பரணி என கலிங்கத்து பரணியை போற்றியவர் ஒட்டக்கூத்தர் உயர்தனி செம்மொழி என்னும் நூல் தேவனேய பாவனரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எழுதி வெளியிடப்பட்டது பதினாறு செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவனேய பாவனார் தமிழின் தொன்மை கருதி என்றுமுள்ள தென்தமிழ் என கூறியவர் கம்பர் செம்மொழிக்கான பதினோரு கோட்பாடுகளும் முற்றிலும் பொருந்தும் ஒரே மொழி தமிழ் ஊரோடு தோற்றமும் உரிதன மொழிப தொல்காப்பியம் இது உலா பிரபந்தத்திற்கு வித்தாகும் அகப்பொருள் செய்திகளை பாடுவதற்குரிய யாப்பு தொல்காப்பியம் இது கழித்தொகைக்கும் பரிபாடலுக்கும் வித்தாகும் மூன்று சங்கங்கள் மூன்று சங்கங்கள் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் என்றால் அவை சங்கம் என்ற சொல்லை ஆட்சிக்கு கொண்டு வந்தவர்கள் சமணர்கள் சங்கம் என்ற அமைப்பிற்கு புரவலாகராக இருந்தவர்கள் பாண்டிய மன்னர்கள் சங்கம் பற்றிய குறிப்பு முதன்முதலில் கிபி ஏழாம் நூற்றாண்டு திருநாவுக்கரசரின் தேவாரத்தில் நண்பாட்டு புலவனாம் எனும் பாடல் வரி மூலம் நற்சான்று கிடைக்கின்றது முதல் சங்கம் தோற்றுவித்தவர் காய்சின வழுதி முதல் சங்கம் கடல்கொண்ட தென்மதுரை நிலவிய காலம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகள் தோன்றிய இலக்கண நூல் அகத்தியம் பாடப்பட்ட நூல்களின் வரிசை பரிபாடல் முதுநாரை குறுகு முதுகுறுகு விரை பெரும் பரிபாடல் புலவர்களின் வரிஸ் வரிசை அகத்தியர் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் சிவபெருமான் குன்றெறிந்த முருகவேல் முரஞ்சியூர் முடிநாகராயர் நீதியின் கிழவன் குபேரன் இக்காலத்தில் புலவர்களின் எண்ணிக்கை ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத் நாற்பத்தி இச்சங்கத்தை ஆதரித்தவர்கள் காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை எண்பத்தி ஒன்பது அரசர்கள் கவி அரங்கேறிய பாண்டிய மன்னர்களின் எண்ணிக்கை ஏழு இடைச்சங்கம் இடம் கபாடபுரம் காலம் மூவாயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் இலக்கண நூல்கள் அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் இசை நுணுக்கம் பூதபுராணம் இசை நூல்கள் களியும் குறுகும் வெண்டாளியும் வேளாள மாலை அகவழும் புலவர்களின் வரிசை அகத்தியனார் தொல்காப்பியனார் மோசிக்கிறனார் சிறு சிறுபாண்டுரங்கன் திரையன் மாறன் துவரைக்கோன் கிரந்தை புலவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்பது பாடிய புலவர்களின் எண்ணிக்கை மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது அரங்கேறிய பாண்டிய மன்னர்கள் ஐந்து ஆதரித்த அரசர் வெண்டோர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை ஐம்பத்தி ஒன்பது பேர்கள் கடைச்சங்கம் இடம் உத்திர வடமதுரை காலம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ஆண்டுகள் இலக்கண நூல்கள் அகத்தியம் தொல்காப்பியம் இலக்கிய நூல்கள் எட்டு தொகை புலவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தொன்பது பாடிய புலவர்களின் எண்ணிக்கை நாள நாநூற்று நாற்பத்தொன்பது நானூற்று நாற்பத்தொன்பது ஆதரித்த அரசர் முடத்திருமாறன் முதல் உக்கிரப் பெருவழ்தி வரை நாற்பத்தி ஒன்பது அரசர்கள் முச்சங்க வரலாற்றை கூறும் முதல் நூல் களவியல் உரை எட்டு தொகை பற்றிய தகவலை தெரிவிக்கும் நூல் இறையனார் களவியல் உரை ஆசிரியர் நக்கீரர் ஆண்டு பதினோராம் நூற்றாண்டு முச்சங்க வரலாற்றை கூறிய முதல் உரை ஆசிரியர் நக்கீரர் களவியல் உரை நக்கீரர் எழுதிய உரையே சிறந்தது என்று கூறியவர் களவியல் உரையில் நக்கீரர் எழுதிய உரையே சிறந்தது என்று கூறியவர் உப்புரிக்கிறார் மகன் உருத்திர சன்மன் இறையனார் அகப்பொருள் நூலை செய்தவர் ஆளவாய் பெருமான் இறையனார் அகப்பொருள் உரையே களவியல் உரை என்பர் இறையனார் அகப்பொருள் உரை களவு கற்பு என இரண்டு இயல்களை கொண்டது இறையனார் அகப்பொருள் அறுபது நூற்பாக்கள் உள்ளது இறையனார் அகப்பொருளில் அறுபது நூற்பாக்கள் உள்ளது இறையனார் அகப்பொருளில் இடம்பெறுவது பாண்டிக்கோவை கோவை தமிழில் உள்ள முதல் கோவை நான்காம் சங்கம் நிறுவிய பாண்டித்துறை தேவர் சங்கம் இருந்தமைக்கு சான்று காட்டும் செப்பேட்டின் பெயர் சென்னமனூர் செப்பேடு மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு தமிழ்களுக்குடல் தன்கோள் வேந்தே புறநான் ஒரு புலம்புரி சங்கம் பொருளோடு முழங்க மணிமேகலை பாடுதமிழ் வளர்த்த கூடல் ஆசிரிய மாலை சங்கம் என்ற அமைப்பை குணர்கூட்டு என்ற தொடரால் பாடிய சங்க புலவர் மாங்குடி மருதனார் சங்கம் சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என கூறியவர் பிற்கால அவ்வையார் சங்கத்தமிழ் கூறியவர் ஆண்டாள் சங்கமுகத்தமிழ் சங்கமாளித்தமிழ் கூறியவர் திருமங்கை ஆழ்வார் சங்கம் என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய நூல் மணிமேகலை கூடல் என்று கூறியது புறநானூறு நின்மாடல் களித்தொகை பாடுதமிழ் வளர்த்த கூடல் ஆசிரியமாலை தமிழ் நிலை பெற்ற மாங் மாங்கருமர்